விருதுநகர் குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்யப்பட்ட ராஜவர்மன் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் தொடர்பு இருக்கிறதா, ஏதாவது போன் செய்தாரா என்று கேட்டபோது அவர் கடந்த 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு வரை தன்னுடன் தொடர்பில் இருந்தார். அதற்கு பிறகு தொடர்பில் இல்லை. தாமும் அவரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர் மீது தொடரப்பட்ட பொய் வழக்கை அவர் சட்டப்பூர்வமாக சந்திப்பார். அதேபோல் மீண்டும் தன்னை விசாரணைக்கு அழைத்தால் தாம் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வருவேன் என்றும், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் உடல்நிலை சரியில்லாததால் தான் ஜாமீன் வாங்குவதற்காக அவர் அலைந்து கொண்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரவேண்டிய நேரத்தில் சரியாக வருவார் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் பேட்டியளித்தார். எப்படி இருக்கிறது, அவர் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்பதை என்ன விசாரித்தார்கள். அவர் ஆர்ப்பாட்டம் முடிந்து 17ஆம் தேதி சென்றவுடன் எங்களுடைய யாருடைய தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டதாக எங்களிடத்திலே அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை, நாங்களும் அவரிடத்திலே தொடர்பு கொள்ளவும் இல்லை, கழக நிர்வாகி மத்தியிலே தொடர்பு கொள்ளவும் இல்லை. நாங்களும் இப்போ அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அவர் வழக்கு வந்து அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதை நீதிமன்றம் மூலமாக கண்டிப்பாக சந்தித்து நிரபராதி என்பதை தெரிவிப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தேன். விசாரணைக்கு அழைப்பதாக சொல்லியிருக்காங்களா நீங்கள் என்ன? இல்லை இல்லை, அவன் கூப்பிட்ட எப்போனாலும் நான் வர்றதுக்கு ரெடிந்தேன். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன் சார். நீங்கள் ஒருத்தவங்கள மாதிரி தேடிலாம் போக வேண்டாம். நான் வீட்டில் இருப்பேன், நான் எங்கே இருக்கேன் என்னென்னு உனக்கு சொன்னேன். நேற்று என்ன கேட்டாங்க, எங்கே இருக்கீங்க என்ன இருக்கேன் சார் பண்ணேன். நம்ம இருக்கு மனித கடன் கிடையாது, வழி அதுக்கு பயன்படுத்தணும். அதனால் நம்ம வந்து ஒரு கட்சியில் பொறுப்பு இருந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ வந்துக்கிட்டு நம்ம ஓடி பயந்துக்கிட்டு இருக்க முடியாது. அவருடைய சூழ்நிலை அன்னைக்கு அவர் சொல் அண்ணனுடைய சூழ்நிலை வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர். அதனால் வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அவர் போயிருக்கார். வேறு ஒன்றும் அவர் வந்து எந்த வழக்கு சம்மந்தம் பண்ணலையே, வேறு வந்து எந்த தப்பு பண்ணலையே. அதாவது அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது நீதிமன்றத்தில் வந்து நியாயமாக முறைப்படி நீதியை போராடி கண்டிப்பாக வெட்டி வருவார். இதில் வேறு எந்த விதமும் இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டா நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. கூப்பிட்டாங்க, அதிகாரியை கூப்பிட்டாங்க, சம்மன் கொடுத்து சம்மன்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் விசாரித்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் அதிகாரியை பற்றி நம்ம சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கடமை அதை செய்கிறாங்க. நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கு. 3 மணி நேரம் இந்த 3 மணி நேரத்துக்கு தான் விசாரிச்சாங்க. டிஏஜி சவுத் ஜோனல் டிஏஜி மேடமும் எஸ்பி சாரும் உணர்வு சார் தான் விசாரிச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசாரணைக்கு வந்தீங்க சார்? இது வந்தாங்க. நான் அவங்கள கூட்டு போறதுக்கு நான் வயசு அவர் சித்தியல் இங்கே ராமராஜ் பாண்டியா மணிகண்டன் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் சுந்தேச்சாராச்சு அத்தனை வருவாங்க. அவர் எங்கள் மாவட்டம் சுவர்முறை எல்லா டீமாக இருந்தோம். அதனால் வந்து என்ன அன்றைக்கெல்லாம் வந்து விசாரிக்கல, இன்றைக்கி தான் என்ன விசாரித்தாங்க. அவர் ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் இல்லாத பட்சத்தில் வந்து எங்கேயாவது ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் கண்டிப்பாக வந்து வர வேண்டிய நேரத்தில் வருவாருங்க. அதில் எல்லாம் அவங்களுக்கு மாற்றம் இல்லை. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். வேறு ஒன்று